ஹார்டி வெயின்பர்க். ஹார்டி வெயின்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்டி ஆஃப் யூகே. ஹார்டிங்கிறவர் யூகேயில் இருக்கார், வெயின்பர்க்ங்கிறது ஜெர்மனியில் இருக்கார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லில் ஃப்ரீக்வன்சி இந்த பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் என்ன ஒரு அல்லில் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எப்போனா எந்த ஒரு ஜீன் ஃப்ளோவுமே ஆப்சன்ஸாக இருக்கும் போது, அப்புறம் ஜெனட்டிக் கிரிஃப்ட் மியூட்டேஷன் எதுவுமே ஏற்படலைன்னா அது வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹார்டி வெயின்பர்க்கோட ஈக்ளூபிரியம். இந்த ஈக்ளூபிரியம்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊல் பாப்புலேஷன் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஜீன் வேரியண்ட் வந்து அந்த கருப்பு முடிக்கும் கிரே முடிக்கும் ஒரு வீக் வேரியண்ட் இருக்கும். அதை வந்து இந்த ஹார்டி வெயின்பர்க் இதை பற்றி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஹார்டி வெயின்பர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இது வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகே, தேங்க்யூ.